ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Joyful குக்கிங் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் ஹெல்தியான டேஸ்டியான சாபுதானா டிக்கி இங்கே வந்து ஜவ்வரசி வடை அப்படின்னு சொல்லுவோம் இது வெறும் இரண்டே டிஸ்பூன் ஆயிலில் கிட்டத்தட்ட பதினாலு வடை செஞ்சுருக்கோம் வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் இன்னி இந்த சான்னில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பண்ணிடுங்க நான் போடுற நியூ வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஜவ்வரிசி வடை செய்ய அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து நினைற அளவு தண்ணீர் சேர்த்து ஆறு மணி நேரம் ஊற வச்சிருக்கு பாருங்கள் ஆறு மணி நேரம் கழித்து நம்ம எடுத்துருக்கோம் நல்லா நிறைஞ்சு வந்திருக்கு அரை கப்புன்றது ஒரு கப்புக்கு மேலேயே வந்து நல்லா நிறைஞ்சு வந்திருக்கு ஜவ்வரிசி ஒன்று எடுத்து இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் நல்லா சாஃப்டாக உடையணும் அது அப்போ தான் அது சரியான அளவு இருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் ஊற வைக்கணும் அடுத்து இரண்டு மீடியம் சைஸ்ட் அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் அது நல்லா நம்ம வேக வச்சு எடுத்து நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா மசிச்சு ரெடியாக எடுத்து வச்சுருங்க ரெண்டு பொருட்கள் ரெடி பண்ணியிருக்கோம் ஜவ்வரிசியை நல்லா ஊற வச்சாச்சு அடுத்தது உருளைக்கிழங்காக வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம் அடுத்து இரண்டு பச்சை மிளகாய் அரை அளவுக்கு இஞ்சி புடிதாய் நறுக்கியது அடுத்து மிளகுத்தூள் உப்பு தேவைக்கேற்ப மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி இலைகள் ஒரு கை கொத்து பெருங்காயம் அரை டீஸ்பூன் எலுமிச்சம் பழம் சாறு இரண்டு டீஸ்பூன் இதற்கு பதிலாக ஆம்ச்சூர் பவுடர் மார்க்கெட்டில் கிடைக்குது அதையும் சேர்த்துக்கலாம் இப்போது அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சுருக்கிற ஜவ்வரிசியை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம் ஜவ்வரிசியை கண்டிப்பாக அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஊற வைக்கணும் அப்போ தான் இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும் தொட்டு பார்த்தா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் அடுத்து நம்ம மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் இதோட சேர்த்துக்கிறோம் கூடவே பொடியாக நறுக்கிய இரண்டு பச்சை மிளகாய் அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி எல்லாமே நம்ம சேர்த்துக்கிறோம் கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குற பட்சத்தில் காரம் பார்த்து போட்டுக்கோங்க அடுத்து உப்பு தேவைக்கேற்ப ஜீரகம் ஒரு டீஸ்பூன் இது நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதோடு இல்லாமல் ஜீரண சக்திக்கும் நல்லது அடுத்து மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம் அடுத்து கொத்தமல்லி இலைகள் ஒரு கை கொத்து பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் கடைசியாக இரண்டு டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம் பழம் சாறு சேர்த்துக்கிறோம் இது நல்ல ஒரு புளிப்புத்தன்மையும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் கூடவே அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை இருந்தால் அதையும் நல்லா வறுத்து கலர் மாறுற வரையும் வறுத்துக்கோங்க அதோட மேல் தோலையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் ஒன்று ரெண்டாக எடுத்து அதையும் இந்த கலவையோட நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கணும் முதல்ல ஒரு ஃப்ளாட்டான கரண்டியால் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க கடைசியாக கையால் நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பெசஞ்சு எடுத்துடலாம் ஜவ்வரிசி அங்கே இங்கே ஒன்று ரெண்டாக தெரிய தான் செய்யும் ரொம்ப எல்லாம் சேர்ந்து குழஞ்செல்லாம் வராது அவ்வளோதான் ஜவ்வரிசி வடைக்கு மாவு தயாராகாச்சு இந்த வடையில் வெங்காயம் பூண்டு எதுவும் சேர்த்துக்காதனால நீங்கள் விரதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட இதை எடுத்துக்கலாம் அவ்வளோ நல்லது இப்போ ஒரு சின்ன கப்பில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சோளம் மாவு சேர்த்து அதிலே நனையிற அளவுக்கு கொஞ்சம் கூட தண்ணீர் சேர்த்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப நீரோட்டமாகவும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம கலந்து எடுத்து வச்சுக்கணும் ஜவ்வரிசி வடைக்கு உண்டான மாவு இருக்குது இப்போ வடையை ஒன்று ஒன்றா தட்ட ஆரம்பிச்சிடலாம் சரியான ஷேப்புக்கு வடையை நல்லா இது மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க இந்த வடை பார்த்திங்கன்னா ஜவ்வரிசியோட சாஃப்ட்னஸ் வேர்க்கடலையோட அந்த க்ரன்ச்சினஸ் அதோட இந்த பொட்டேட்டோவோட டேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து ரொம்ப அட்டுக்காசமாக டேஸ்டியாக இருக்கும் யூஸ்வலாக சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க நிறைய ஆயில் போட்டு ஆனால் இன்றைக்கி நான் ஹெல்த்தியாக உங்களுக்காக இரண்டே டீஸ்பூன் ஆயிலில் இந்த வடைகளெல்லாம் எப்படி நம்ம செஞ்சு எடுக்கிறதுன்றத பார்க்க போகிறோம் பேனில் இரண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கு நல்ல எல்லா இடமும் ஈவனாக இருக்கிற மாதிரி பரப்பி எடுத்துக்கோங்க இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் நான்ஸ்டிக் பேன் தான் யூஸ் பண்ணணும் இப்போ நம்ம இந்த வடைக்கு மேலே நம்ம சோள மாவுடைய தண்ணி சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடணும் மேலே அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஒரு சைடு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை திருப்பி போடணும் நீங்கள் வேறு ஏதாவது அலுமினிய கடாயோ வேறு ஏதாவது கடாய் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒட்டிக்கும் நம்மளுக்கு எண்ணெயும் கண்டிப்பாக நிறைய தேவைப்படும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது ஜவ்வரிசி சாதாரணமாகவே ரொம்ப சாஃப்டானது என்னதான் நம்ம ஊற வச்சிருந்தாலும் இதை நம்ம வேக வச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா சைஸும் நல்லா வெந்து வந்தது நீங்கள் பார்த்தாலே தெரியும் கலர் மாறுறதை பார்க்கலாம் கோல்டன் ப்ரவுன் கலரில் இது மாறுறத நீங்கள் பார்க்கலாம் மேலே நல்ல கிறிஸ்பியா உள்ள நல்லா சாஃப்டா வடையோட டெக்ஸ்டரே ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வடைய சுட சுட உங்களோட ஃபேவரட்டான சட்னியோடையோ அல்லது காரசாரமான சேஷ்வான் சாஸோடையோ அல்லது டொமேட்டோ கேச்சுப்போடையோ நீங்கள் இதை சர்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க